ஒரு நோயாளியை நாம் பார்க்கிறோம், அவருக்கு வேண்டிய உதவி செய்கிறோம், ஆனால் அவர் உடல்ல விளைந்த நோயின் உணர்வு நமக்குள் நுகர்றோம். மான் புலியை பார்த்து புலியின் உணர்வு நுகர்ந்து அதை இழந்து தப்பித்துக் கொள்ள அந்த உணர்வை நுகர்கின்றது. ஆனால் மானின் உணர்வுக்குள் புலியின் உணர்வுகள் அதிகரித்து விடுகின்றது. ஆனால் புலியின் உணர்வுகள் வலுவானது, மானின் உணர்வுகள் சாந்தமானது. ஆனால் அதை அஞ்சு அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து விட்டால் புலி இதை அழைத்து சாப்பிட்டாலும் புலியின் உணர்வு மானின் உடல் இருந்த பின் மானின் உயிரான்மா இந்த உணர்வுடன் சேர்த்து புலியின் உடலுக்குள் சென்று புலியாக பறக்கின்றது. ஆனால் மனிதனானவன் ஒரு நோயின் தன்மை நமக்குள் எடுத்துக்கொண்டால் உடல் உறுப்புகள் குறைகின்றது, நம்முடைய உடல்கள் உறுப்புகள் குறைகின்றது. ஆனால் இந்த விஷம் வலிமையானது. நாம் நோயாளியை உற்று நோக்கி அந்த உணர்வின் தன்மையை நாம் நுகர்ந்து கொண்டால், ஆனால் அந்த மனிதன் நாம் யாருக்கு உதவி செய்தோமோ அவருடைய எண்ணம் தான் அங்கே வரும். நாம் உதவி செய்து வந்துடுறோம், இறக்கும் போது எனக்கு மாராசன் எனக்கு நல்ல நிலையில் உதவி செய்தான் என்ற எண்ணத்தில் எண்ணினால் போதும். அந்த ஆன்மா வந்த பின் நம்முடைய உணர்வு அங்கு அதிகமா இருப்பதனால் அந்த எண்ணம் கொண்டு இந்த ஆன்மா வெடி வந்த பின் நம்ம உடலுக்குள் வந்துவிடுவோம். பின் அந்த உடலில் விளைந்த உணர்வுகள் நமக்குள் அதிகமாக இருக்கும், இதை கலந்து இதை உருவாக்க தொடங்கி விடுகின்ற இந்த உணர்வை அதுக்குள் எடுத்து வளர்த்த தொடங்கி விடுகின்றன. நமக்குள் இந்த நோயை உருவாக்கி நாமும் அடைவோம். ஆனால் அந்த நோயின் தன்மை உருவாக்கிய பின் இந்த உடலை விட்டு சென்ற அந்த ஆன்மா மனிதன் அல்லாத உருவைத்தான் உருவாக்கும், அடுத்து மனித உடலுக்கு செல்லாது. ஆக தன்னை காத்தான் என்ற ஆசையின் உணர்வு அதிகரிக்கப்படும் போது, அந்த இயக்கத்தின் உணர்வு அதிகமாகும் போது நம்ம உடல்ல வந்துடும். இதை போன்ற நிலைகள் நமக்குள் வராது தடுப்பதற்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு நண்பன் இந்த மாதிரி ஏதாவது உடலை விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னா சொன்ன உடனே ஆ என்போம். ஆனா அவருடைய உணர்வுகள் வெளிவந்தப்பன் அதை எண்ணத்திற்கு கொண்டு நாம் இழுத்து நம் உடலுக்குள் வந்து விடுகின்றோம். அப்ப தடுக்கணும். இந்த நேரத்தை நாம் என்ன செய்யணும்? ஆன்மா பிரிந்து விட்டேன்னு ஈஸ்வரான் சொல்லி அந்த துரு மகசின சக்தி நான் பெறணும், என்னோட முழுது பண்ணணும், துரு நட்சத்திரத்தின் வழிதான் அந்த சக்தி என் உடல்ல பெறணும், இதை கூட்டிக்கணும். இது அதிகமா சேர்த்துட்டப்பன் அந்த நண்பன் இனி பிறவியில்லா நிலையை பெறணும், அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணையணும், உடல் பெறும் உணர்வு கரையணும், பிறவியில்லா நிலை அடையணும்னு சொல்லிட்டு இது உந்தி அங்க தள்ளணும். அப்ப இந்த உணர்வின் தன்மை நமக்குள் வராது. இது நண்பர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது, நண்பர்கள் செய்த உதவியிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கணும். அதே சமயத்தில் நண்பனுடைய நிலைகளை நாம் இப்ப நோயாளியை பார்த்து விட்டால் அவர்கள் சொல்றதை நாம் கேட்டா அடுத்து கேட்டுக்கொண்ட பின் அடுத்த நிமிடமே ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் தரணும், என் உடல் முழுது போடணும், என் ஜீவாத்மா பெறணும் கூட ஒரு ரெண்டு வார்த்தைகள் அதிகமா சொல்லி இது ரெண்டையும் கலந்துடணும். அப்ப கலந்து நுகரப்பட போகும்போது நம்ம உயிர் அந்த ஞானின் உணர்வை அதிகரித்து இந்த உணர்வை அவர் நோயின் தன்மை இங்கு குறைச்சி நஞ்சி வெந்தவர். அப்ப இந்த அணுவின் தன்மை இங்கு உருவாகும். இது ரெண்டையும் எண்ணி இந்த இணைக்கப்படும் போது மூவினை என்ற வித்தாக நம்ம இங்கே பதிவாகும் எலும்புக்குள். இப்படி நாம பழகுதல் வேண்டும். ஏனென்றால் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். இந்த ஆறாவது அறிவு கொண்டவர்கள் நாம் இதை செய்து பழக வேண்டும். இல்லை எனில் நாம் சந்தர்ப்பத்தில் நல்ல பண்பும் அன்பும் பரிவும் கொண்டு நாம் எடுக்கும்போது ஈகை இறக்கம் என்ற நிலை வரும்போது இதெல்லாம் மற்றதை இழுக்கக்கூடிய சக்தி பெற்றது. அன்போடு பேசினா என்னோட இணைந்து வர்றீங்க, நான் கோபமா பேசினா வெறுத்து போறேன். ஆகவே பிறருடைய நோயின் தன்னை பிறகு செய்யும் தன்மையும் நமக்குள் வந்து விடுகின்றது. இதிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். ஆகவே எந்த நிமிடம் எடுத்தாலும் இப்ப காலை துருவதியான தியானத்தில் உங்களுக்கு பரிசீல இந்த சக்தியை வலு கொண்டு வாழ்க்கையே தியானமாக்க வேண்டும். எப்போது குறைகளை காண்கின்றோமோ, யார் ஒருவர் வேதனைப்படுகின்றோமோ கேட்டிலிருந்து உதவி செய்தாலும் இந்த உதவி அவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், நம்மை பாழாக்கும் நிலை வந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் அடுத்த கணம் மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என்ற உணர்வினை எடுத்து இது சுத்தப்படுத்தினால் நாம் கையிலே நம் மாவை தொட்டு பிசைகின்றோம், அது பலாரமாக சொல்லுகின்றோம். ஆனால் சுத்தப்பின் இதே கையை கெழுவாது அந்த பலாரத்தை எடுத்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? இந்த வேகாத மாவை போன்றதாருக்கு நம்ம சுவையும் கெட்டுவிடும். இதை போன்று நாம் ஒவ்வொரு நிமிடத்திலையும் நாம் பிறருடைய தீமைகளை கேட்டிருந்தால் தொடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது மனிதனின் நிலை. ஆகவே மற்ற உயிரினங்கள் ஒன்றை பார்த்த பின் அதன் உணர்வுண்டு அஞ்சு போதும் உணர்வின் இயக்கம் அதிகமாக அந்த உணர்வை நுகர்ந்து விடுகின்ற அதன் வலு இங்கே வந்து விட இறந்தால் அது உடலுக்குள் போயிடும், பரிணாமம் அடைச்சு. நாமும் இதே போல பதற்றமும் அது இந்த உணர்வின் நீக்கமும் வேதனை என்ற உணர்வு ஆகிவிட்டால்
இன்னொரு மனிதனின் உடல்ல விளைந்த நோயை நமக்குள் அதிகமாக வளர்த்துக் கொள்ளும். ஆகவே அதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும். அதே சமயத்தில் இந்த காலை துருவ தியானத்தில் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வினை நாம் நுகர்ந்து இந்த வலு கொண்டு அந்த சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வை நாம் நுகர்ந்து கொண்ட பின் நம் குடும்பத்தை சார்ந்தவர் அவருடைய உணர்வு தான் நம்ம உடல். இந்த தியானம் இருந்த பின் அந்த ஆன்மாக்குள் சூட்சம சரீரம் பெற்றிருந்தால் எங்களுடன் வாழ்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற எங்கள் குலதெய்வம் அந்த குல வழியில் நாம் வந்தவர்கள் அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று அதை எண்ணி இந்த வலு கொண்டு உந்தி விண்ணிலே தள்ள வேண்டும். அப்ப அங்கே சென்றால் இந்த ஆன்மா இந்த உடல்ல நோயின் தன்மை அங்கே கரைந்து விட்டு அந்த உயிருடன் உந்தி நமக்கு பழகின் நல்ல அறிவு அங்கே நிலைக்கும். ஆக கரைந்து வந்தது காலை 6 மணிக்கு சூரியன் இதை கவர்ந்து சென்று விடும். ஆனால் நல்ல அறிவில் சப்தரிஷி மண்டலத்துடன் நின்று ஒளியின் சரீரமாக இருக்கும். இப்படித்தான் மனிதன் பிரம்மாவை செலவழித்தான் நமக்குள் அருளியை உருவாக்கி பகம் உணர்வை தணித்து நம் உடல் உள்ள அணுக்களை அணைத்து மாற்றுவதான். அதான் சித்திரை. நாமக்குள் இந்த பல கடந்த வருடம் சேர்த்தோம். இதுல இந்த வருடம் நமக்குள் வரும் திரைகளை அதாவது இருசூழச்சியும் இதையெல்லாம் நீக்குதல் வேண்டும். இப்போ ஒரு பொருளுக்குள் ஒரு தங்கம் இருக்கின்ற மேல அழுக்கு கூட்டி விட்டால் துடைத்தால் பழிச்சு என்று மின்னும். நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை நாம் வாழ்க்கையில் சலிப்பு சஞ்சலம் வெறுப்பு வேதனை என்ற சோர்வு இதை போன்ற உணர்வுகள் எடுக்கும்போது நம்ம நல்ல குணத்தை மறைத்து விடுகின்றோம். இந்த மறைக்கும் நிலை வந்துவிட்டால் நாம் சிந்திக்கும் தரணும் குறைகின்றது. ஆனால் இது அதிகமாக வளர்ந்துவிட்டால் நமக்கும் நோயாகவும் உருவாகி விடுகின்றது. இதை போன்ற நிலையிலிருந்து மாற்றுவதற்கு இந்த சிறு தரையை நீக்கிப்பட வேண்டும். ஆக இந்த வருடம் நமக்கு புது வருடம். இதே போல நம்ம வாழ்க்கையில் வரும் குறைகளை அருள் மகிழ்ச்சியின் உணர்வை கொண்டு நாம் நுகர்ந்து இந்த நம் நல்ல குணங்களை மறைக்கும் நிலையில் தூய்மைப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். எப்படி இன்று சித்திரா பௌர்ணமி எப்படி அது ஒளியாக இருக்கின்றதோ அதே போல நாம் இருந்து அது ஒளியாக்கி மாற்றிட வேண்டும். ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம் பௌர்ணமி என்று. அடுத்து மற்ற கோள்களின் தன்மை வரும்போது சூரியனிலிருந்து வரக்கூடிய நிலைகள் அந்த ஒளிக்கதிர்களை மற்ற கோள்கள் மறைத்தால் சந்திரன் அந்த நிழல் பற்றி என்று ஒளி மங்குகின்றது. இப்ப நாம் பல கோடி சரீரங்களை தீமையை வென்று அறிந்திடும் அறிவாக காத்தியே என்று நாம் அறிவின் தெளிவாக இருக்கப்படும் போதும் ஒருவன் வேதனைப்படும்படி ஒரு மனிதன் சொல்லிவிட்டால் அந்த உணர்வை நுகர்ந்தான் நம் நல்ல அறிவை இங்கே இருள் அடைந்திடும். அந்த மனிதன் உணர்வுகள் நல்ல குணத்தில் இப்போ நாம் ஒருவர் வேதனைப்படுகிறார் நாம் உற்று பார்க்கிறோம் அந்த நல்ல குணம் கொண்டுதான். அப்ப அந்த வேதனைப்படும் உணர்வுகள் நல்ல அறிவின் மேலே மூடிவிடுகின்றது. ஏனென்றால் எந்த குணத்தை கொண்டு எண்ணுகின்றமோ அதை இங்கே உண்டு. இதன் உணர்வின் தன்மை கண்ணுக்குள் வரப்படும் போது முதலில் கண்ணால் தான் நமக்குள் பதிவாகின்றது. ஆக கண்ணால் பதிவாகும் போது ஒரு தவறு செய்திருந்தால் உணர்வின் தன்மை நாம் நுகரும் போது எண்ணமாகின்றது. ஆனால் இங்கே பதிவானது உயிரிலே நுகரும் போது அந்த எண்ணங்கள் வருகின்றது. ஆனால் மீண்டும் பதிவானதை எண்ணும் போது மீண்டும் கண்ணுக்கு வருகின்றது. இப்ப எனக்கு நன்மை செய்தான் என்று எண்ணப்படும் போது அந்த மனிதனை எண்ணும் போது கண்ணுக்கு அவன் அந்த மகிழ்ச்சியாக ஏற்க செய்கின்றது. அதே சமயத்தில் ஒருவன் தப்பு செய்திருக்கிறார் என்று என்னால் கண்ணிலே பார்த்த உடனே நமக்குள் இந்த பதிவான எண்ணங்கள் இவன் எனக்கு துரோகம் செய்தான் என்று வெறுப்பின் உணர்வு ஊற்றுகின்றது. நான் கண்ணால் பதிவு செய்வதும் அந்த பதிவானதை மீண்டும் எண்ணும் போது எண்ணத்தால் நம்மை இயக்கும் எண்ணம் என்பது உணர்வுகள் உணர்ச்சிகள் தூண்டுவது. ஆகவே புறத்தில் இருப்பதை நாம் நுகர்ந்து இந்த உணர்வின் தன்மை நமக்குள் இயக்குகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகள் நமக்குள் உருவாகாதபடி உங்களுக்கு காலை துருவ தியானத்தில் கொடுத்த இந்த சக்தியை நீங்கள் சீராக பயன்படுத்தி ஒவ்வொரு நிமிடமும் நாம் எப்படி தரையில் அழுக்கு விழுந்தால் துடைத்து விடுகின்றோம், மேலே அழுக்கு இருந்தால் துடைத்து விடுகின்றோம், துணியில் அழுக்குப்பட்டால் துடைத்து விடுகின்றோம், ஆன்மாவில் படும் அழுக்கினை துடைத்து பழக வேண்டும். இல்லை என்றால் அழுக்கு சேர்ந்தால் எப்படி இன்று முழு நிலாவாக இருந்து மற்ற கோள்களின் மறைவு வர 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 பௌர்ணமி இன்று சுருகி சுருகி கடைசியில் அது சிறிதாகி விடுகின்றது. மீண்டும் இந்த நிலைகள் மாறிய பின் தான் வருகின்றது. இதே போல நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு கோபம் குரோதம் பழித்தீட்டல் பழிவாங்குதல் என்ற உணர்வுகள் வந்துவிட்டால் நம் நல்ல குணங்கள் முழுமையாக தேங்கி விடுகின்றது.
உயிரின் உணர்வுடைய கடைசி தொக்குதல் உண்டு. ஆரம்பத்தில் எப்படி புழுவானதோ இதே போல இந்த உயிரின் தன்மை முழுமையும் இருந்துவிட்டால் விஷம் என்ற நிலைகள் முழுமையாகி அந்த விஷத்தின் உணர்வின் தனி கொண்டு அந்த உடல் பெறும் தன்மை அடைந்து விடுகின்றது. ஆக நாம் மனிதனாலும் மீண்டும் தேய்புரை ஆகக்கூடாது. ஒளியின் உணர்வை அறிந்து கொண்ட பின் அருளி பெற்ற அருஞ்ஞானி உணர்வை நமக்குள் வளர்த்து இனி என்றுமே ஏகாந்த நிலை பிறவியில்லா நிலைகள் அடைவதே இந்த உடலின் முழுமை. ஆக உயிரால் வளர்க்கப்பட்டது நான் யார்? உயிரால் வளர்க்கப்பட்ட மனிதனின் உடல். ஆகவே உயிருடன் ஒன்று இருக்கும் போது நான் என்று வருகின்றது. நான் நானாக வேண்டும். ஆக உயிரின் உணர்வுகள் நம்முடன் ஒன்றி அந்த உணர்வின் தன்மை இணைந்து வாழ்ந்தால்தான் நான் நான் ஆகின்றேன். ஆகவே உயிர் நம்மை இயக்கும் போது நான் ஆகின்றது. ஆக நான் என்ற சொல்லுக்கே உயிரே மூலமாகின்றது. ஆகவே இதற்குள் அந்த உணர்வின் ஒளி எவ்வாறோ அதன் ஒளியின் தன்மையாக நமக்குள் வளர்த்தல் வேண்டும். ஆகவே நமது வாழ்க்கையில் மத்தியான காலை 10 மணிக்கு மற்ற தொடரும் இந்த உபதேசம். ஆகவே இன்று அவரவர்கள் உணவு அருந்தி அமைதி கொண்டு வருவதற்கும் இது நேரம் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். காலை 10 மணிக்கெல்லாம் உபதேசம் தொடரும். ஆகையினால் இதை போல நாம் ஒவ்வொரு நிலைகளையும் தீமைகள் என்று விடுபடும் நிலையை நீங்க பெறுவதற்கு இந்த சக்தி கொடுக்கின்றோம். காலையில் எப்படி இருந்தாலும் நீங்கள் கணவனும் மனைவியின் அந்த துரு மகிழ்ச்சின சக்தி துரு நட்சத்திரத்தின் கட்சி பெற வேண்டும் என்பது தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று எண்ணி பழகுதல் வேண்டும். மனைவி இதே மாதிரி தன் கணவருக்கு பெற வேண்டும் என்று ரெண்டு பேருமே இந்த உணர்வை சேர்க்க வேண்டும். ஆக ரெண்டு பேருமே அந்த உணர்வை எடுத்து இந்த உணர்வு ஒளியாக மாற்றினால்தான் அந்த ஒளியின் அணுவாக மாற்றும் அணுவின் தன்மை அடைகின்றது. நான் யமனிடம் என்று சாவித்திரி தன் கணவனை மீட்சினார். ஒரு நோயாளியின் தன்மை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து விட்டால் நம்முடன் இணைந்த அந்த அணுவின் தன்மை வளைந்த பின் நோயாளி இறந்த பின் அந்த ஆன்மா நமக்குள் வந்து அந்த நோயாக உருவாக்குகின்றது. ஆக என் கணவருக்கும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று உணர்வின் தன்மை இதுடன் இணைக்கப்படும் போது தன் கணவரும் மனைவிக்கு அந்த நிலை பெறும் போது யமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை மீட்டினார். ஆக நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் அன்புடன் பரிவுடன் பரிவுடன் நோயை உள்ளார்கள் நாம் கேட்டறிந்தால் அந்த உணர்வு நமக்குள் யமனாகி விடுகின்றது. இந்த எண்ணம் தான் யமனாகின்றது. ஆக எந்த குணத்தின் தன்மை பெறுகின்றமோ அதன் வழி கொண்ட அந்த வேதனை உணர்வு கொண்டு அழைத்து சென்று நாம் தொடர்ந்து வேதனை வேதனை என்றால் அந்த எண்ணம் அது வேதனை என்பது விஷம். இந்த உணர்வின் துணை கொண்டால் இந்த உடலை விட்டு அகன்ற பின் அந்த விஷம் கொண்ட அந்த உடலை உருவாக்கி விடும் நமது உயிர். ஆக பாம்பினமாக அழைத்து சென்றவுடன் இந்த உடலை முழுமைக்கும் விஷமாகிவிட்டால் நினைவின் சிந்தனை இழக்கப்படுகின்றது. ஆக நாம் எங்கே செல்லுகின்றோம்? தன் மனைவிக்கு கணவன் இல்லை, மனைவியும் இதே போல வேதனையிட்டால் கணவனுக்கும் மனைவி இல்லை. ஆகவே இரு உணர்வு மற்றொன்று ஒன்று வரப்படும் போது இங்கே தன் மனைவியை பிரிக்கின்றது, அருளியை கூட்டுகின்ற குறைக்கின்றது. ஆக நஞ்சு என்ற நிலையை வளர்க்கின்றது. நஞ்சுக்குள் நல்ல உணர்வு அடிமையாகின்றது. ஆனால் அடிமையான பின் அதன் உணர்வின் உடலாக மாற்றிவிடுகின்றது நமது உயிரின் வேலை. ஆகவே நாம் இந்த கணவன் மனைவியும் இந்த இருவருமே இதை போல காலை துருவ தியானத்தில் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி உங்களுக்குள் பதிவு செய்த நினைவுகொண்டு இதை எடுத்து தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும். அந்த அருவடி அவன் பார்வையில் சர்வ துணிகளும் போக்கும் அந்த அருசக்தி பெற வேண்டும் என்று அதே மாதிரி கணவனும் இதே போல எண்ணி இந்த உணர்வின் தன்னை இருவரும் வளர்த்து கொண்டால் தன் கணவருக்கு மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், அவர் உடல்நலம் பெற வேண்டும், அருள் பெற வேண்டும், அவர் பார்வையில் இரு நீங்க வேண்டும், மெய்ப்பொருட்காலம் திறன் தர வேண்டும், அருள் பார்வை எனக்கு என்றும் அந்த உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் இருவருமே எண்ணி பழகும். இதை நாம் மனிதனில் முழுமை அடையலாம். எப்படி இன்னொரு நோயாளியை நாம் இறக்கம் கொண்டு எழுத்துக்கள் அந்த ஆன்மா நமக்குள் வந்து விடுகின்றதோ இதே போல இருவரும் ஒன்றாகிட்டு இரு உயிரும் ஒன்றாகி விடுகின்றது. ஆனால் அந்த உணர்வுடன் இந்த மற்றொரு உணர்வுகள் நம்முடன் ஒன்றி விடுகின்றது. ஆனால் அந்த உணர்வு மாற்றப்பட்டு உயிரை பிரித்து விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இரு உயிரும் ஒன்றாகி உணர்வின் தன்மை ஆக்கப்படும் போது இரண்டையும் பிணைத்து அருளி கூட்டிய இந்த உணர்வு வரப்படும் போது இந்த உடலை விட்டு சென்ற பின் இரு உயிரும் ஒன்றாகி அந்த ஒளியின் சரீரமாக ஒளியாக மாற்றிக்கொண்டே இருக்கும். இதுதான் அகசியம் கண்ட உண்மையில் விஷத்தின் தன்மை வென்று ஆக அருள்வழி என்ற சுடராக துருவனாகி துருவ மகரிஷியானது அவன் திருமணம் ஆன பின் தான் இந்த நிலை அடைகின்றான்.
ஆகவே அதன் வெளிப்படி நாம் அனைவரும் இதை பெறுவோம் என்று பிரார்த்தித்து இப்ப நாம் அடுத்து ஓரா குருதேவ அகசியமா மகர்ஷிகளின் அருள்சக்தியும் துருவ மகர்ஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களது உடல் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிவிட்டு இப்போ அகசியமா மகர்ஷிகளின் அருள்சக்தியும் துருவ மகர்ஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் வடிகாந்த சக்தியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று புருவ மத்தியில் எண்ணி ஏங்கி தியானி ஒவ்வொரு கைத்திலும் அருளி பெறும் உணர்வினை நமக்கு வளர்த்து பிறவியில்லா நிலை என்னும் அடையும் அதுவே எல்லை என்ற நிலையில் இந்த வருடத்தில் நாம் வாழ்ந்து ஏனென்றால் விஞ்ஞான வாழ்க்கையில் வரும் கடும் விஷத்தன்மைகளிலிருந்து நாம் மீழ்தல் வேண்டும். ஆகவே 2004 என்று வரப்படும் போது மிகவும் கடினமான காலமாகும். விஞ்ஞான அறிவால் அணுகுண்டுகளை வெடிக்கச் செய்து பரிசித்து பார்த்து அணுகுண்டை இப்புவியில் வெடிக்கச் செய்தாலும் வான்வீதியிலும் வெடிக்கச் செய்து வெடித்த அணுக்கதிர்கள் மற்ற கோள்களில் கலந்து அவை தனக்குள் ஈர்க்கப்பட்டு அது வெளிப்படுத்தும் உணர்வுகள் சூரியனை அணுகப் போகின்றது. இந்த 2004 அப்போது இந்த அணு கதிர் இயக்கங்கள் சூரியனை அணுகும் போது அவை எப்படி நாம் ஒரு டைனமோவை சுற்றும் போது அதிகமாகிவிட்டால் பல்பு பளிரென்று மின்னுவது போன்று இதே போல அதிகமான நாம் சூரியன் தனக்குள் வரும் மோதலில் ஏற்படும் அணு கதிர் இயக்கங்கள் சீராக காந்தத்தை உருவாக்குகின்றது. அதிகமான நிலைகளிலே இயக்கிவிட்டால் இருமடங்கு கரண்ட் ஆனால் எப்படி பல்பு பீசாகின்றதோ இதே போல 2004 ஒரு நொடியில் அதிக நேரம் அல்ல ஒரு நொடியில் இத்தகைய நிலைகள் தாக்கப்பட்டால் நம் உயிரும் கரண்டை உற்பத்தி செய்கின்றது. அதிக துடிப்பானால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அதன் துடிப்பில் இயக்கிக் கொண்டிருக்கும் ஜீவ அணுக்களும் பழிரென்று எண்ணப்பட்டு அதனுடைய உணர்ச்சிகள் கருகிவிடும். ஆனால் அது கருகவில்லை என்றாலும் நம்முடைய சிந்திக்கும் அந்த உணர்ச்சியின் வேகத்தை துடித்தவண்ணு வெடித்துவிடும். ஆக சிந்தனை இழந்து விடுவோம். இதே போல மற்ற உலங்கினங்களுக்கும் இதே போல ஆகப் போகின்றது. ஆக மனிதனுக்கு மனிதன் சிந்தனை இல்லாது ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் நிலை இப்போது இந்த கண் அணு கதிரியக்கப்படுகளால் மனிதன் சிந்தனை இழந்து இன்று மனிதனுக்கு மனிதன் வெறி கொண்டு தாக்கும் உணர்வுகளே வளர்கின்றது.